பெரிய சேனல்ல பெரிய ஆங்கர் ஆகணும் அப்படின்றது தான் சொல்ல போனா விக்டி தான் என்னோட டார்கெட்டா இருந்தது. அப்புறம் அப்படியே என்ன ஆயிடுச்சுன்னா லஞ்ச் டைம்ல பேசி அதுக்கப்புறம் வந்து சேலம் ஆனால் பிரியாணி ரொம்பவே கஷ்டப்பட்டேன் அப்படின்னு இருக்கும்ல இந்த படத்துல. ரொம்ப கஷ்டமா இருக்கும். நான் சாகுற மாதிரி இருக்கும். ஸோ ரிவீல் பண்ணிட்டேன். ஹாய் ஹலோ வணக்கம் ஜெயா டிவி டிஜிட்டல் நேயர்களே, நான் உங்கள் விஜய் சந்தியா விஜயரங்கன். இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் திரைப்படத்தோட டீம் தான் நம்ம கூட இருக்காங்க. வாங்க பேசலாம். ஹலோ சார், வணக்கம். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். அண்ட் நீங்கள் மேம்? ரொம்ப நல்லா இருக்கேங்க. நீங்கள்? நானும் நல்லா இருக்கேன். நீங்க சார்? வணக்கம், நல்லா இருக்கீங்களா? ஆ, நல்லா இருக்கேன் சார். ஓகே. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்ககிட்ட தான் க்வெஸ்சன். என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தோட நேமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இல்லையா? அப்பு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட், இதுக்கு என்ன சம்பந்தம்? அப்பு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் என்னன்ற அப்படின்னாக்கா ஒரு ஃபிஃப்த் வரைக்கும் படித்து பாஸ் ஆன ஒரு பையன் சிக்ஸ்த்து படிக்கிறதுக்கு என்ன மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போது கண்டென்ட் வைஸாக அப்படி பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போது சென்னையில் மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு ஓவரால் வேர்ல்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுறாங்க இல்லையா? அதாவது பேஸாக சென்னையில் பூர்வக்குடிங்களா ஒரு 30-40 வருஷம் 50 வருஷம் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்கள இங்கேருந்து ஒரு 30-40 கிலோமீட்டர் தள்ளி குடியாமர்த்துறாங்க. ஸோ அப்படி இங்கேருந்து போன 30 கிலோமீட்டர் தள்ளி போன ஒரு பையன் படிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு கஷ்டப்படுறான், என்ன மாதிரி பண்ணி அவன் படித்து மேலே வரான் அப்படின்றதுக்கான ஒரு ஸ்கிரிப்ட் தான் இது. அப்பு சிக்ஸ் ஸ்டாண்டர்ட்ன்றது என்னென்னா அது டைட்டில் வந்து டைட்டில் கார்டே வந்து ஒரு பையனை பேஸ் பண்ண ஒரு விஷயம்தான் அது. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் அப்படின்றது எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த படம் கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படம் வந்து மக்கள்கிட்ட வந்து எந்த அளவுக்கு பேசப்படும் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக இது பேசப்படுற ஒரு படமாக தான் இருக்கும். ஏன்னா கண்டென்ட் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கோம். படிப்புன்றது எல்லாருக்குமே வேண்டிய ஒரு விஷயந்தான் அது. அது எப்படிப்பட்டாவது அதாவது கஷ்டப்பட்டு படிங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ஒவ்வொரு மனுஷனுக்கும் அடிப்படை கல்வின்றது உரிமையாக இருக்குது. பட் அதையும் மீறி சில பேருக்கு வந்து அந்த கல்வி கிடைக்கிறது இல்லை. ஸோ அதையும் மீறி நம்ம படத்தோட ஹீரோ அதாவது சின்ன வயசு கதாநாயகன் அப்போது வந்து எப்படி ஸ்ட்ரகிள் பண்ணி படித்து மேலே வராரு, அந்த படிக்கிறதுக்கு அவர் என்ன விஷயம் பண்ணுறாரு அப்படின்றது தான் ஒரு விஷயம். இப்போ எல்லாருக்குமே இப்போது அரசாங்கம் பார்த்திங்கனாக்கா கல்வின்றது இலவசமாக கொண்டு வந்திருக்காங்க, சத்துணவு போடுறாங்க, காலையில் டிஃபன் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயமும் பண்ணுறாங்க. அதையும் தாண்டி அப்பா அம்மா இல்லாத பசங்களை வந்து நிறைய பேர் இன்னும் கூட படிக்காமல் ஒரு பிளாட்ஃபார்மில் இருக்கிறதோ சுற்றுறதோ அந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த பையன் எப்படி அதை ஒரு அப்பாவோட கனவை நிறைவேற்றணும், அப்பா அம்மா கிடையாது அப்பாவோட கனவை நிறைவேற்றணும் அப்படின்றதுக்காக என்ன மாதிரி படிக்கிறான், என்ன மாதிரி அதாவது படிக்கிறதுக்கு எந்த ஒரு எல்லைக்கு போகிறான் அப்படின்றதா அது வந்து ஒரு கண்டென்ட்டாக இருக்கும். அது இது வரைக்கும் நீங்கள் நடித்த படங்கள் எல்லாம் கதாபாத்திரங்கள் வேறு மாதிரி இருக்கும். இந்த படத்தில் வந்து உங்களோட கேரக்டர் வந்து நாங்கள் எப்படி எதிர்பார்க்கலாம், எப்படி இருக்கும்? இது வரைக்கும் பண்ண படங்கள் எல்லாம் கதாபாத்திரமும் ஒன்றொன்றும் ஒரு டிஃப்ரென்சேஷன் தான், எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது, டிஃப்ரென்சேஷன் தான். பட் ஆனால் இந்த படம் வந்து டோட்டலாக கொஞ்சம் ஃபைட் ஆகட்டும், நிறைய விஷயம் வந்து ரொமான்ஸ் ஆகட்டும், எல்லாமே கொஞ்சம் நிறையவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா வந்திருக்கு. நைஸ். எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு ஆர்டிஸ்ட்டாக எனக்கு இதெல்லாம் வராது, இதெல்லாம் எப்படா பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டு இருந்ததுலாம் கூட பண்ணிட்டேன். இது எல்லாத்துக்கும் முழுக்க முழுக்க காரணம் டைரக்டர் என் மேலே வச்சது நம்பிக்கை, அவர் கொடுத்தது அண்ட் கோ ஆர்டிஸ்ட் அவங்க சப்போர்ட்டு இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த விஷயம் ஒர்க் அவுட் ஆச்சு. கேரக்டர்ஸ் வைஸ் பண்ணும்போது எப்பயுமே பண்ணுற எல்லாம் கேரக்டர்ஸ் பண்ணுறதுக்கு என்ன ஒரு அவுட்புட் போடுவோமோ அந்த மாதிரி தான் டைரக்டர் சொல்ல போகிறாங்க. ஒரு 80% அவங்க சொல்கிறத கேட்டுவிட்டு 20% நம்மகிட்ட இருக்கிற மசாலாலாம் போட்டு நடிக்க போகிறோம். ஸோ அப்படி தான் இருந்துச்சு. ஓகே. ஹீரோயின் பிரியா, நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய கேரக்டர் வந்து இந்த படத்தில் எப்படி இருக்கும்? ரொம்ப ரொமான்டிக். ரொமான்டிக்? ஆமாம், கொஞ்சம் ஹாரர். கொஞ்சம் ஹாரர். ஹாரர் வந்துட்டு ஃப்ரேமுக்கு வெளியே நாங்கள் காமிச்சுப்போம். ஓகே. அப்போ வந்து ஃப்ரேம்குள்ளே வந்து அப்படியே கொஞ்சம் ரொமான்டிக்காக அந்த மாதிரி ட்ரை பண்ணோம். ஆக்சுவலி என்னென்னா எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் டேவே சாங்னால எனக்கு வந்துட்டு அவ்வளோ கெமிஸ்ட்ரி வரல. டான்ஸ் மாஸ்டர் ரொம்ப கஷ்டப்பட்டார், டைரக்டர் ரொம்ப கஷ்டப்பட்டார், கொஞ்சம் கண்ணை பாருங்க கெமிஸ்ட்ரி ஆர்டிஸ்ட் என்ன கஷ்டப்படுத்தினாரு. அதுக்கப்புறம்
ஆக்சுவலி ஆக்டர். ஓகே, சாப்பிட்டு பேசிட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுனால அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு ஒர்க் பண்ண கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஓகே, அப்போ இந்த படத்தில் வந்து லவ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இல்லையா? ஆமாம், ஒரு சூப்பர் ரொமான்டிக் சாங் இருக்கு. கெமிஸ்ட்ரி அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணாமல் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்ததுன்னா லிஃப்ட் தான், லிஃப்ட் கஷ்டமா இருந்தது. அப்புறமேட்டுக்கு இதுல ஒரு சீன் இருக்கு, அதை எக்ஸ்பிளைன் பண்ணலாமா தெரியல, நான் சாகுற மாதிரி இருக்கும். சோ ரிவீல் பண்ணிட்டாங்க, ஒரு கவுண்டர் குடுக்கறால் பக்கத்திலே இருக்கும்போது நினைச்சு பாருங்க, ரொமான்ஸும் கஷ்டம்தான் அப்படி நடிக்கிறதும் கஷ்டம்தான். அப்ப நீங்க அந்த சீன் பண்ணும்போது ஏதா உங்களுக்கு பின்னாடி வந்து பின்னாடி இருந்து பயங்கர கவுண்டர்ஸ் அப்படி 1, 2, 3 அப்படி கவுண்டர் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் வந்து இந்த படம் வந்து லைக் ஒரு உண்மை சம்பவத்தை பத்தி எடுத்திருக்கீங்களா? உண்மை சம்பவம் சொல்ல முடியாது, தினசரி நம்ம பார்க்குற நியூஸில் பார்க்குறதா இருக்கட்டும், ஒரு ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப் இதில் ஏதாவது சம்திங் ஏதோ சோஷியல் மீடியாவில் பார்க்குற ஒரு விஷயம் தான் இது. ஏன்னா அதேமாதிரி நம்ம ரோட்டில் போகும்போது எவ்வளோ பசங்க இப்போ கூட பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் சிக்னல்ஸில் இருந்துட்டு தான் இருக்காங்க, அவங்க யார் என்ன எப்படின்னு எதுவுமே நமக்கு தெரியலை. ஸோ அப்படி பார்த்த ஒரு விஷயந்தான் ஒரு ஒரு சின்ன இம்பேக்ட் க்ரியேட் பண்ணி ஒரு பையனை வச்சு பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் பண்ணது. ஆனால் இந்த படத்தில் வேற யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க கேஸ்ட்? இதில் ஆர்டிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கல்லூரி வினோத் அவர் ஹீரோவாக பண்ணியிருக்காரு, நம்ம பிரியா ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. இதை தவிர்த்து வந்து ப்ரொடியூசர் பி எல் தேனப்பன் சார் பண்ணியிருக்காங்க, அப்புறம் வேலு பிரபாகரன் சார் பண்ணியிருக்காங்க, டார்லிங் மதன் பண்ணியிருக்காங்க, ரோபசங்கர் சார் ஒய்ஃப் பிரியங்கா அவங்க ஒரு நல்ல கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்காங்க, அப்புறம் விஜய் சத்யா அப்படின்னு பண்ணியிருக்காங்க, செல்வா வினோத்துனம் நம்ம சைடில் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. நம்ம ஷோபன் அதுதான் நம்ம சைடில், அதாவது இவங்க ஆர்டிஸ்ட்டை தவிர்த்து நம்ம சைடில் சினிமாவில் இத்தனை நான் வரும்போது என் கூட எத்தனை பேர் ட்ராவல் பண்ணாங்களோ அது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 12-15 வருஷமாக சினிமாவில் கஷ்டப்படுற ஒரு நண்பர்கள் வட்டம் ஒன்று இருக்குது, அவங்க எல்லாருமே இதில் பண்ணியிருக்காங்க, எல்லாருமே வளர்ந்து வர ஒரு கலைஞர்கள். அவங்க சின்ன படம், நிறைய அவைலபிலிட்டி இல்லை, சீன் ஆனால் சீனுக்கு செலவு பண்ணுறாங்க, பட் ஆனால் பெருசாக மிச்சப்படி இல்லை அப்படின்ட்டுலாம் எதுவுமே இல்லாமல் எல்லாருமே எல்லா ஆர்டிஸ்ட்டுமே சரி அவ்வளோ அவ்வளோ ஃப்ரீயாக வந்து ஜாலியாக ஒர்க் பண்ணாங்க, அவ்வளோ சூப்பராக ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காங்க. இதை விட ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் அப்படின்னு பார்த்தாக்கா நம்ம ப்ரொடியூசர் தான், நம்ம ஸ்டோரி சொல்லி அவர் ஓகே பண்ணி ஒரு 2 மந்த்து ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கு போய் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து டில் டேட் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ பெரிய சப்போர்ட். அது ஒரு இதுதான் பண்ணணும் இது பண்ணக்கூடாது அப்படின்றது இல்லாமல் இது வேணும் சார் இவங்க தான் வேணும் அப்படின்னும்போது கண்டிப்பாக அதுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே பண்ணி கொடுத்தாரு ப்ரொடியூசர் வந்து. இது அவருக்குமே முதல் படம், பேர் வீரா. ஸோ அவர் இல்லை, வீரா அப்படின்ற ஒருத்தர் இல்லை அப்படின்னாக்கா அந்த அப்புன்ற ஒரு படமுமே கிடையாது. ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் அவர். என்ன என்ன அதாவது இந்த சீனுக்கு இதுதான் சார் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டோம் அப்படின்னாக்கா நீங்கள் பண்ணுங்கள், அதேமாதிரி ஸ்பாட்டுக்கு பெருசாக வரமாட்டார். நாங்கள் ஷூட் முடிச்சு சார் இந்த மாதிரி ஒரு ஷெட்யூல் முடிஞ்சது, அவருமே இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வில்லன் கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஸோ தமிழ் சினிமாவுக்கு ஒரு வில்லன் அறிமுகமாகிறாரு, ஒரு ஹீரோ வினோத் அறிமுகமாகிறாரு, அதே மாதிரி வில்லனாக ஒன்றும் அறிமுகமாகிறாரு. அவருக்கு இது ஃபஸ்ட்டு படம் மாதிரி தெரியாது. ஆக்சுவலாக ஒரு ஃபஸ்ட்டு படம் அப்படின்னும் போது சில பேருக்கு வந்து ஒரு நர்வஸ் ஒரு தயக்கம் கூச்சம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் அதேமாதிரி அவர் பண்ண கேரக்டருமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சைக்கோ வில்லத்தனமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு அவர். ஸோ இது வந்து ஒரு ஒரு பாலா சார் பண்ணால் எப்படி பண்ணுவாங்க, எப்படி வரும், வேலை வாங்குவாங்க, எப்படி நடிப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் நான் பண்ணணும் அப்படின்னும் போது கண்டிப்பாக பண்ணி கொடுத்தாரு அவர். ஒரு 20 கொலை பண்ண ஒரு பெரிய ஒரு கொலகாரன் ஒரு 10 வயசு பையனுக்கு பயந்தா எப்படி இருக்கும், இதுதான் வந்து ஆக்சுவலாக ஆன்லைன். ஒரு 10 வயசு பையன் 20 கொலை பண்ண ஒரு கொலகாரன், அந்த கொலகாரம் வந்து ஒரு 10 வயசு பையனுக்கு பயந்தா உயிர் பயம் காட்டினா எப்படி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கேரக்டர் அது, அது பண்ணுறதுக்கு ஒரு தைரியம் வேணும், அதே மாதிரி ஒரு மெச்சூரிட்டி வேணும். இது ஃபஸ்ட்டு படத்துலேயே அவர் எல்லாமே சிறப்பாக பண்ணி கொடுத்தாரு அவர். இப்போ வர ரீசெண்டான தமிழ் மூவிஸ்லாம் என்ன பார்த்தீங்கன்னா ஜாதி ஒரு விஷயமா பேசப்படுது இல்லையா, ஸோ இந்த படத்தில் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குமா? இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் விற்கணும் அப்படின்றது எதுவுமே திணிச்ச மாதிரியோ வாலண்டியாக வச்ச மாதிரிலாம் இருக்காது இது. அதாவது நம்ம அதை தான் தினசரி நம்ம பார்க்குற சில விஷயங்கள் வந்து இதில்
வச்சுருப்போம். அதில் வந்து இப்போ மெயினாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா அந்த ஜாதி, அதுக்காக ரொம்ப ஓவராக அட்வைஸ் பண்ணுற மாதிரி அப்படிலாம் இல்லாமல் இருக்காது. ஒரு சின்ன ஒரு போர்ஷன் அதுவுமே வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். இந்த படத்தில் பாடல்கள்லாம் எப்படி இருக்கும்? மூணு பாட்டு இருக்குது, மூணு சாங் இருக்குது. இதில் ஓப்பனிங் சாங் பார்த்தீங்கன்னாக்கா சென்னை பேஸ் பண்ண ஒரு சாங்கு. அதாவது சென்னைக்கு இதுக்கு முன்னாடி நிறைய பேர் நிறைய சாங் பண்ணியிருக்காங்க. என்னோடய படத்தில் நான் ஃபஸ்ட்டு ஒரு படம் பண்ணாக்கா அதில் கண்டிப்பாக சென்னையை பெருமைப்படுத்துகிற மாதிரி ஒரு சாங் வைக்கணும்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டது. அது என்னோடய ஃபஸ்ட்டு படத்துலேயே அமைஞ்சிருக்கு. மியூசிக் டைரக்டர் வந்து ஆலன். ஃபஸ்ட்டு சாங் வந்து பாடியிருக்கிறது வந்து நம்ம அந்தோனி தாசன் பாடியிருக்காரு. ரொம்ப சூப்பராக வந்திருக்காது. அடுத்து வந்து ஒரு ரொமான்டிக் சாங், இவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் ஒரு ரொமான்டிக் சாங், உண்மையிலே அதுவுமே நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு மோட்டிவேஷனல் சாங் ஒன்று இருக்குது, ஒரு சின்ன பையனுக்கு ஒரு படிப்பு சம்மந்தப்பட்ட ஒரு மோட்டிவேஷனல் சாங் ஒன்று இருக்குது. மொத்தம் மூணு சாங் பண்ணியிருக்காங்க சார். ஆக்சுவலி வந்து நீங்கள் முன்னாடி நடித்த படங்கள் வந்து கதாபாத்திரங்கள் வேறு மாதிரி இருக்கும்னு ஆல்ரெடி சொன்னதுதான். இப்போ இந்த படத்தில் வந்து ஹீரோவாக நடிச்சிருக்கீங்க இல்லையா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆஸ் அ நார்மலாக ஒரு ரோல் பண்ணிவிட்டு ஒரு ஹீரோவாக நடிக்கிறது என்னும் ஒரு சவாலான விஷயம் இல்லையா? ஆமாம், கண்டிப்பாக ரொம்ப சவாலாக இருக்கும். அதில் நீங்கள் ஐ மீன் டேக்கிள் பண்ண விஷயம்லாம் அதை பற்றி சொல்லுங்கள். இல்லை, நான் மோஸ்ட்டாக இப்போ என்ன பண்ணிட்டேன்னா டேரக்டர்கிட்ட முழுசாக நான் கொடுத்துட்டேன். ஓகே, பாலாஜனே என்னை கொடுத்துட்டேன். கொடுத்த உடனே என்ன ஆச்சுன்னா அவர் என்ன எதிர்பார்க்குறாரு, ஸ்க்ரீன் சீன் என்ன எதிர்பார்க்குறது எனக்கு, என்னை பற்றி பிரியா என்னுடைய ஃப்ரெண்டு அவ்வளோதான். பட் சீனில் பார்த்தா அவங்க வந்து என்னோடய ஒய்ஃப் அப்படி வராங்க அப்படின்னா, ஸோ அது வந்து சீன் ஆக்டிங் தானே. ஸோ நான் ஆக்டிங்காக தான் நினச்சி பண்ணேன். அது நான் ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் பண்ணிக்கல, ஈஸியாக தான் இருந்துச்சு. ஸோ ஜாலியாக தான் இருந்துச்சு. ஹீரோவா ஒரு கமர்ஷியல், நீங்கள் அடுத்து உங்களோட படங்கள் போனால் ஒரு யதார்த்தமான மூவி சூஸ் பண்ணுவீங்களா இல்லை ஒரு கமர்ஷியலான மூவி சூஸ்? இல்லை, எனக்கு நான் எனக்கு மெஜாரிட்டியாக நான் பண்ண வேண்டிய படங்கள், ஆசைப்படுற படங்கள் எல்லாமே வந்து நிறைய கேரக்டரான படங்கள், கேரக்டர் ஆர்டிஸ்டாக பண்ணணுன்னு தான் நிறைய ஆசை எனக்கு. அதில் தான் நிறைய வேரியேஷன்ஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் பண்ண முடியும் அப்படின்ட்டு. டைம் தானே, நான் நினச்சி பார்க்கல லீடு ஒரு ரோல் வரும் அப்படின்னு நினச்சி பார்க்கல, நடந்தது. ஸோ இதுக்கு மேலே அது என்ன நடக்குமோ அது நடக்கும்ல, டைம் இல்லை அது. ஸோ அதனால் நான் இதுதான் நடக்கணும் அதுதான் நடக்கணும் அப்படின்னு எதுவும் பிளான் பண்ணிலாம் இல்லை. ஃப்ளோ தான், கோ அந்த ஃப்ளோ தான், அப்படி தான் போயிட்டுருக்கு. அடுத்து ஏதாவது ப்ராஜெக்ட் ஏதாவது? அடுத்து வந்து வெற்றிமா சார் ப்ரொடக்ஷனில் வந்து கவின் சார் ஹீரோ பண்ணுறாரு. மாஸ்க்னு டைட்டில் ஓகே ஷூட் போயிட்டுருக்கு. அண்டு பிரபுதேவா மாஸ்டருடைய ஜாலியோ ஜிம்கானான்னு ஒரு படம், அந்த படம் முடிஞ்சு அவுட் எடுத்தாச்சு. அப்புறம் ஜிவி சார்து வந்து கிங்ஸ்டன் சொல்லி ஒரு படம், அந்த படம் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்கு. அறம் டைரக்டர்து கருப்பர் நகரம்னு ஒரு படம், ஸோ அந்த படம் ஷூட் முடிஞ்சிருச்சு. நீங்கள் வந்து மீடியாக்குள்ளே வந்த விதம் வந்து எப்படி, லைக் உங்களோட ஜேர்னி வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? ஆக்சுவலி நான் காலேஜ் படிக்கும் போது இருந்து பார்ட் டைம் லோக்கல் சேனல்ஸில் வந்து ஆங்கரிங் பண்ணிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, ஸோ அங்கேயே வந்துட்டு அப்போலேருந்து எனக்கு வந்துட்டு ஓகே நம்ம ஒரு பெரிய சேனலில் பெரிய ஆங்கர் ஆகணும் அப்படின்றது தான் சொல்ல போனால் விஜய் டிவி தான் என்னோட டார்கெட்டாக இருந்தது. பட் அதுக்கப்புறம் அப்படியே என்ன ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி மூவிஸில் ஒர்க் பண்ணிகிட்டே சின்ன சின்ன கேரக்டர்ஸ் மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுவேன், ஏதாவது கேரக்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சுன்னா குவிட் பண்ணிடுவேன், அகெயின் கம்பெனி போயிட்டு ஜாயின் பண்ணுவேன், திரும்ப குவிட் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி பல கம்பெனிகள் என்னை வெளியே அமுச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ பெரிய ப்ராஜெக்டாக ஒரு லீடாக என்னை வந்துட்டு இன்ட்ரோ கொடுத்துருக்குறது சார் தான். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் இப்போது வந்துட்டு அமீர் சார் கூட, பிக் பாஸ் அமீர் இருக்காருல்ல, ஓகே அவர் கூட ஹீரோயினாக பண்ணிட்டுருக்கேன். பிடி தினேஷ் வந்துட்டு டைரக்ட் பண்ணிட்டுருக்காரு. ஆஸ் அ டைரக்டரா ஒரு கமர்ஷியல் மூவி உங்களுக்கு ஈஸியாக இருக்குமா இல்லை ஒரு யதார்த்தமான ஸ்கிரிப்ட் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்குமா? யதார்த்தமான ஒரு ஸ்கிரிப்ட் தாங்க ஈஸியாக இருக்கும். கமர்ஷியல் மூவின்றது கம்பல்சரி எல்லா டைரக்டரும் பண்ணணும். ஏன்னா கமர்ஷியல்ன்றது ஒரு ஆடியன்ஸ்கிட்ட கண்டிப்பாக எல்லாருக்கிட்டமே ஒரு ரீச் கிடைக்கும் கமர்ஷியல் மூவி அப்படின்னும் போது. ஒரு யதார்த்தமான படம்னும் போது ஒரு சிலருக்கு மட்டுமே சில போய் சேர்ற மாதிரி ஒரு படமாக இருக்கும். பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கமர்ஷியலை விட கொஞ்சம் யதார்த்தமான படம் பண்ணணும் அப்படின்றது தான் ஆசை. அது மாதிரி தான் என்னோடய பேட்டர்ன் அப்படி தான் இருக்கும். ஓகே, நீங்கள் கண்டிப்பாக வந்து தமிழ் சினிமாவில் வந்து யாராச்சும் ஒரு டைரக்டர் வந்து இன்ஸ்பயர் செல்வரகன் சார் தான். படிக்கும் போதும் அவர்
காதல் கொண்டேன்லேருந்து ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வரிசையாக காலேஜ் முடிகிற வரைக்குமே செவஞ்சி, அப்புறம் புதுப்பேட்டை, ஆயிரத்திலொருவன், அவர் தான் ரோல் மாடல் மாதிரியே அவர் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெற்றிமாறன் சார், ரஞ்சித் சார், மாரி செல்வராஜ் சார், இந்த மாதிரி அப்படியே எல்லாருமே. சில சீன்ஸ்லாம் வந்து எடுக்கும் போது ரொம்பவே கஷ்டமாக இருந்திருக்கும், லைக் சினிமாட்டோகிராஃபர் கிட்டே வந்து கன்வே பண்ணுறது. ஸோ உங்களுக்குள்ளே இருக்க அந்த கம்யூனிகேட் வந்து ரொம்பவே கஷ்டமாக இருந்திருக்கும். இந்த ஒரு சீன் வந்து நாங்கள் எடுக்கவே ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்படின்னு ஏதாச்சும் இருக்கும் இல்லையா? கண்டிப்பாக அது நிறைய சீன் அந்த மாதிரி இருக்குது. ஏன்னாக்கா இப்போ நம்ம படம் பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு செட்டு உள்ளேயும் போகாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே லைவ் லொக்கேஷன் தான். நம்ம ஃபஸ்ட்டு ஷெடியூல் பார்த்தீங்கன்னாக்கா பெரும்பாக்கம் ஹவுசிங் போர்டு, சோழிநல்லூர் பெரும்பாக்கம் ஹவுசிங் போர்டு, அங்கே தான் ஃபஸ்ட் ஷெடியூல் போச்சு. அங்கேயுமே பார்த்தீங்கன்னாக்கா செட்டு கிட எல்லாமே லைவ் லொக்கேஷன் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா சில நாட்கள் வந்து நம்ம பாரிஸ் மன்னடி ப்ராட்வே அந்த மாதிரி லைவ் லொக்கேஷன் தான் பண்ணியிருக்கிறது. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா கேமரா இருக்கிறதே தெரியாமல் பண்ணிடுவோம். அவ்வளோ க்ரௌடு இருக்கும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா, க்ரௌடு அந்த ப்ராட்வே ரோடு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், மின்ட் ரோடுன்னு சொல்லுவாங்க, தங்கசாலை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10 மணிக்கு மேலே சரியான க்ரௌடாக இருக்கும். அதுலேயுமே பார்த்தீங்கன்னாக்கா 2-3 கேமரா தெரியாமல் வச்சு அந்த மாதிரி தான் எடுத்துருக்கோம். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கேமராமேன்ன்றது மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் இந்த படத்துக்கு. அவர் இல்லாமல் அதேமாதிரி சென்ட்ரல் உள்ளெல்லாம் போய் எடுத்திருக்கோம், ஹார்பர் உள்ளே போய் எடுத்திருக்கோம், சில நிறைய இடங்களில் அந்த மாதிரி எடுத்திருக்கோம். கேமராமேனும் படத்துக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட். இந்த படத்தை வந்து யார் யாரெல்லாம் போய் பார்க்கலாம், யார் முக்கியமாக வந்து இது பார்க்க வேண்டிய படம்? இல்லை அது ஆல்ரெடி நான் ஃபஸ்ட்டு சொன்ன ஒரு விஷயம்தான். சென்னையில் வந்து இப்போது இங்கே இருந்த முக்கியமான மக்கள் எல்லாரையுமே வெளியேற்றிட்டு இங்கே வந்து சில விஷயங்கள்லாம் கொண்டு வராங்க இல்லையா, அப்படி பாதிக்கப்பட்ட ஒரு பையனோட கதை தான் இது. ஸோ அந்த மாதிரி சம்மந்தப்பட்டவங்க இருக்காங்க. அதேமாதிரி மெயினாக வந்து ஒரு பேரண்ட்ஸ் பார்க்க வேண்டிய ஒரு படம். அதுதான் வந்து இப்போது எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னாக்கா பசங்களை படிக்க வைக்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கடன் வாங்கியாவது ஒரு மெட்ரிக்கில் படிக்க வைக்கணும், சிபிஎஸ்சியில் படிக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்குது. அதுவுமே என்ன எதுக்காகனாக்கா படிக்கணும், பசங்களை வந்து நல்லா படித்து மேலே வரணும். அவங்களுக்கு சொத்து சேர்த்து வைக்கிறோம், வீடு சேர்த்து வைக்கிறோம், நிலம் கார் அப்படின்றத விட படிப்புன்றது எல்லாருக்குமே கொடுக்கணும் அப்படின்ற விஷயம் எல்லாருக்குமே இருக்குது இல்லையா. அப்படி நினைக்கிற ஒரு பேரண்ட்ஸ், நம்ம பசங்க இந்த மாதிரி வரணும் அப்படின்னு நினைக்கிற பேரண்ட்ஸு, இந்த ஒரு பையன் வந்து படிக்கிறது எவ்வளோ கஷ்டப்படுறான் அப்படின்ற ஒரு பார்த்தாங்கனாக்கா அவங்க பசங்களுக்கு இது சொல்லலாம். அதேமாதிரி ஸ்டூடெண்ட்ஸுமே இந்த அதாவது இந்த வயசில் இப்படி ஒரு பையன் இப்படிலாம் இருக்குது, இவங்களோட லைஃப்லாம் இந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம வந்து ஒரு ஈஸியாக நம்ம ப்ரொடியூசர் வந்து அடிக்கடி சொல்லுவார், அதாவது ஒரு வீடு ஒரு ரூம் எல்லாருக்குமே கம்பல்சரி இருக்கும். அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு தனியாக படிக்கிறதுக்கு ஒரு ரூம் கொடுத்துருப்பாங்க நிறைய இடத்துல. ஆனால் அதுவுமே இல்லாமல் நிறைய பேர் பிளாட்ஃபார்ம், இப்போ ஒரு 30 வருஷம் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் லைட்டு வெளிச்சத்தில் படித்து வந்தவங்க இருக்காங்க, பிளாட்ஃபார்ம் இருந்து படித்து பெரிய ஆளவங்களாம் இருக்காங்க, அந்த மாதிரிலாம் நிறைய இருக்காங்க இல்லையா. அப்படி இப்போது ஒரு பையன் படிக்கிறது எந்த அளவுக்கு கஷ்டப்படுறா, வீடு கிடையாது, சாப்பாடு கிடையாது, ஆனாலுமே படிக்கணும், அந்த படிப்போட அருமை என்னன்னு அப்படின்னு தெரிஞ்சவங்க அத்தனை பேருமே பார்க்க வேண்டிய ஒரு படமாக தான் இருக்கும். அண்ட் வந்து இந்த படத்தின் மூலமா வந்து என்ன கருத்து வந்து மக்களுக்கு போய் சேரும்? படிப்பு தாங்க, படிப்பு படிக்கணும் கம்பல்சரி. எல்லாரும் படிக்கணும், எல்லாருமே படிக்கணும். நீங்கள் படித்ததுக்கு அப்புறம் நீங்கள் உங்களோட டேமேஜ் என்னவா அது நீங்கள் ஒன்றாலும் பண்ணிக்கலாம், ஆனால் கம்பல்சரி ஒரு டிகிரியாவது படிங்க அப்படின்றது மட்டும் தான் சொல்ல வர்றது. இப்போ பார்த்தீங்கன்னா சினிமாக்குள்ளே வரணும் நிறைய பேர் வந்து கஷ்டப்படுறாங்க, லைக் நிறைய பேரோட பேஷனே சினிமாவாக இருக்குது. ஸோ அஸ் அ டைரக்டராக இருக்கலாம், இல்லை கேமராமேனாக இருக்கலாம், இல்லை ஹீரோவாக இருக்கலாம், இல்லை ஹீரோயினாக இருக்கலாம், நிறைய பேர் இந்த மாதிரி வரணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அவங்களுக்குலாம் நீங்கள் கற்றுக்கிட்ட ஒரு விஷயத்த ஒரு அட்வைஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது என்ன சார்? முதல்ல அட்வைஸ்ன்றதே வேண்டாம், ஒரு சின்ன ஒரு விஷயமா ஒரு சொல்லலாம். எந்த ஃபீல்டில் எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் வந்து கஷ்டப்படாமலாம் வரவே முடியாது. சினிமா மட்டும் கிடையாது, எந்த ஒரு ஃபீல்டாக இருந்தாலுமே கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ஃபஸ்ட்டு ஒரு 3-4 வருஷம் போது நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணால் தான் அடுத்த லெவலுக்கு வர முடியும். சினிமாவில் இன்னும் கொஞ்சம் அதிகம், அது பேக்ரவுண்ட் சப்போர்ட் இல்லாமல் நீங்கள் வரீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்ட்ரகிள் இருந்து தான் ஆகும். அது உங்களோட எய்ம் கரெக்டாக இருந்தால், அதேமாதிரி உங்கள் வேலையை நீங்கள் கரெக்டாக செஞ்சிங்கனாக்கா உங்களோட உங்களுக்கு உண்டான விஷயம் அது கண்டிப்பாக தேடி வரும்னு சொல்லுவாங்களோ அது கண்டிப்பாக நடக்கும். சினிமா உங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு லெசன் என்ன? சினிமா எனக்கு கற்றுக் கொடுத்த லெசன்னா என்ன, ஒரு ப்ரொஃபஷ்னல் அதுக்குள்ளே நம்ம போயிட்டோம், அதுக்காக நமக்கு ரெடி பண்ணிக்கணும். இப்போது நமக்கு ஒரு விஷயம் இருக்குல்ல, இப்போது என்னென்னா எனக்கு நான் சினிமா நான் ஆல்மோஸ்ட் 17 இயர்ஸ் ஆகிடுச்சு. எனக்கு வந்து ஒரு பெரிய ஹீரோ ஆகணும், ஒரு பெரிய கேரக்டர் ஆர்டிஸ்ட் ஆகணும், பெரிய ப்ரொடியூசர் ஆகணும், டைரக்டர் ஆகணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குன்னா அது நான் உழைக்கணும். ஃபஸ்ட்டு அது பேஸ் இது தான். நம்ம கடவுள்கிட்டே கேட்குறோம், எனக்கு 1000 கிலோ தங்கம் வேணும், எனக்கு 1000 கிலோ தங்கத்தை வந்து என்கிட்ட கொடுங்க அப்படின்னு கேட்குறோம் அப்படின்னா அதுக்கு அட்லீஸ்ட் 1000 கிலோ இரும்பு கல்லையை தூக்கி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த பாத்தில் போயிட்டு அதுக்கான விஷயங்களை நம்ம பண்ணால் தான் அது நடக்கும். ஸோ ஒன்ஸ் நடந்துடும், டைம் எடுக்கும். ஸோ சினிமா கற்றுக் கொடுத்தது தான், விட்டுறாத, ரூட்டை மாற்றிடாத, போயிட்டே இரு, ஃபோக்கஸ் பண்ணு, குறுக்க அது வரும் இது வரும், அதனால் தட்டி விட்டு போயினே இரு. ஆக்சுவலி சினிமாவே நான் நிறைய லேர்ன் பண்ண வேண்டியிருந்தது. ஓகே, ஏன்னா நியூ, கம்ப்ளீட்லி நியூ. என் சின்ன வயசுலேருந்தே நிறைய பேர் மீடியாவில் இருப்பாங்க, ஸோ அவங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கும். அண்ட் என்னோடய ப்ரொஃபஷன் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட், அதனால எனக்கு இதில் வந்தப்போ நிறைய விஷயங்கள் கற்றுக்க வேண்டியிருந்தது.
சின்ன சின்ன கேரக்டராக பண்ணி வந்ததுனாலேயே எனக்கு வந்துட்டு ஓகே கேமரா முன்னாடி என்ன லைட் வாங்கணும், அப்போ தான் நம்ம கிளியராக தெரியும், டயலாக் பேசும்போது கொஞ்சம் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் கொடுக்கணும், அப்போ தான் நம்ம பக்கத்தில் இருக்கவங்களோட கொஞ்சம் நல்லா தெரியும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்து நிறைய பேர் சொல்லி கொடுத்து தான் நான் இந்த இடத்துல வந்து நின்றுட்டுருக்கேன். ஈவன் சாரோட மூவி பண்ணும்போது நிறைய லேர்ன் பண்ணிட்டேன். தேங்க்யூ சார். இல்லை நான் பவுண்ட் அவுட் படித்து முடித்தோடனே நான் வந்து பாம்பு ரோல் தான் சூஸ் பண்ணேன். சபா ரோல் என்ன கான்ஃபிடென்ட்டில், ஏன்னா சப்போஸ் எங்கள் அப்பாவே ப்ரொடியூசராக இருந்தாலும் என்னை வச்சு எங்கள் அப்பா பண்ண மாட்டார். ஸோ என்ன தெரிஞ்சவங்களுக்கு எப்படி படம் பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு தோணுச்சுன்னா, அதாவது நீ வினோத்தா உன்னை பார்க்குறதுக்கும் நான் சபாவாக வினோத்தை பார்க்குறது வித்தியாசம் இருக்கு இல்லையா. ஒரு ஒரு டைரக்டராக எனக்கு வந்து இந்த கேரக்டர் இப்படி தான் இருக்கணும், அதாவது இது வந்து ஒரு ஆக்ஷன் பிளாக்கோ பத்து பேர் அடித்து தூக்கி போடுற மாதிரி அப்படிலாம் எனக்கு ஒரு ஹீரோ வேண்டாம். ஒரு நார்மல் நம்ம ஏரியாவில் ஒரு சாதாரண ஒரு ரவுடி, சாதாரண ஒரு பெரிய ரவுடியாக இருந்தாலும் நார்மலாக இருப்பாங்க அந்த பர்சன் வந்து. ஸோ அந்த மாதிரி நான் எனக்கு வந்து வினோத் வந்து புதுசாலாம் கிடையாது, எனக்கு காலேஜ்லேருந்து தெரியும். ஸோ ஆல்ரெடி பார்த்து பழக்கப்பட்ட ஒரு பர்சன்றதுனால ஸ்கிரிப்டே எழுதும்போது வினோத் கிடையாது. பட் ஸ்கிரிப்டாக எழுதிட்டோம். சபான்ற கேரக்டர் வந்து அதேமாதிரி வேறு யாருக்கிட்டையுமே நான் போய் பேசலை. யோசிச்சுட்டே இருக்கும்போது திடீர்னு வினோத்தும் மைண்டுக்கு வந்தார். உடனே ஒரு ஃபோன் பண்ண வந்தார், வினோத் இந்த மாதிரி படம் பண்ண போகிறோம், இந்த பவுண்டரோட என்ன கேரக்டர்லாம் சொல்லலை, பவுண்டரோட கையில் கொடுத்துட்டேன். வினோத்துக்கிட்ட கையில் கொடுத்து நீங்கள் படிங்க அப்படின்னா படித்தார். மறுநாள் வந்து அண்ணா சூப்பராக இருக்குண்ணே. ஆக்சுவலாக அவர் என்ன நினச்சிருக்காருன்னா, இதில் வந்து ஹீரோவோட ஃப்ரெண்டு கேரக்டர் ஒன்று இருக்குது, பாம்புன்னு ஒரு கேரக்டர் இருக்குது, அந்த கேரக்டர் தான் பண்ண போகிறார் ஐடியாவில் தான் வந்து அப்படி தான் வந்தார் அவர். அப்படி தான் அண்ணா பாம்பு கேரக்டர் தான் நான் பண்ண போகிறேன், இல்லை இல்லை அந்த சபா கேரக்டர் நீ தான் வினோத் பண்ணுற, நீ அண்ணா எப்படின்னா பண்ணுவேண்ணா, அதெல்லாம் நீ தான் பண்ணுற வினோத், இது எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது, கண்டிப்பாக நீ மட்டும் தான் பண்ண முடியாது, நீ நல்லபடியாக பண்ணி கொடுத்துரு எனக்கு என்ன, ஓகே நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணது தான் இது. அவங்களுக்கு பதில் கிடைச்சிருச்சு. ஓகேவா? ஓகே. அண்ட் வந்து இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஒன்ஸ் அகெயின் வந்து உங்களோட படம் வெற்றி பெற எங்களோட சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. தேங்க்யூ.